இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குபவர் எவாள் ஜிம் சரவணம்பட்டி மற்றும் துடியலூர். வணக்கம். கோவை துடியலூர் அடுத்துள்ள நஞ்சண்டபுரம் ஊராட்சிக்குட்பட்ட வரப்பாளையத்தில் ஸ்ரீ தேவி பூதேவி சமேத சுந்தரராஜ அழகர் பெருமாள் திருக்கோவில் புதியதாக அமைக்கப்பட்டது. இந்த கோவிலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தரராஜ அழகர் பெருமாள், சக்கரத்தாழ்வார், யோக நரசிம்மர், விஸ்வசேஷனர், துவாரபாலகர்கள், ஆஞ்சநேயர் சுவாமிகள் அமைக்கப்பட்டன. இதனையடுத்து கடந்த 13ஆம் தேதி விக்கிரகங்கள் அடங்கிய முளைப்பாரி ஊர்வலத்துடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. இதில் ஏராளமான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வாஸ்து சாந்தி, கும்ப ஆவாகனம், ஹோமம், பூர்ணாகுதி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதனையடுத்து யாகசாலைகள் அமைக்கப்பட்டு ஹோமங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து அனைத்து சுவாமிகளுக்கும் அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலையிலிருந்து புனித தீர்த்த குடங்கள் கோவில் கோபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மேலத்தாளங்களுடன் கோபுர கலசங்களுக்கு புனித தீர்த்த நீர் ஊற்றப்பட்டது. அப்போது கூடியிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷங்களை எழுப்பினர். அதனையடுத்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தரராஜ அழகர் பெருமாளுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை பூஜைகள் காரமடை ஸ்ரீ வேதவியாச சுதர்சன பட்டர் சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக திருப்பணி குழுவினர் செய்திருந்தனர். நன்றி. இந்த செய்தியை வழங்கியவர் எவாள் ஜிம் சரவணம்பட்டி மற்றும் துடியலூர்.